காட்சியை கண்டு எண்ணங்களை எழுதுக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாஹரி நாராயண். நான் 10ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் தேர்ந்தெடுத்துள்ள இப்படம் உணர்த்தும் பண்பு தாய்மை. இவ்வுலகில் ஒரு உயிர் தோன்ற காரணமாக விளங்குபவள் தாய். 10 மாதம் கருவில் சுமந்து வாழ்நாள் முழுவதும் தன் நெஞ்சில் சுமக்கின்றான். தாயின் உலகமே தான் பெற்ற பிள்ளைகள் என்று தன் வாழ்வையே தியாகம் செய்கின்றார். தாய் இல்லாமல் தான் இல்லை, தானே அவரும் பிறப்பதில்லை என்பது உலகறிந்த உண்மையே. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போன்ற பல பழமொழிகள் தாயின் அன்பை விளக்குகின்றன. கடவுள் எல்லா இடங்களிலும் இருப்பதில்லை, அதற்காகவே அவர் தாயை படைத்துள்ளார். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம் என அனைத்து உணர்வுகளின் உறைவிடம் தாயுள்ளம். அன்பு என்ற மூன்றெழுத்து வார்த்தைக்கு அர்த்தத்தை அகராதியில் தேடாதே. உன் கண்முன் இருக்கும் தாயை கண்டு உணர்வாயாக. பிள்ளையின் முகம் பார்க்கும் முன்பே, அதன் குரல் கேட்கும் முன்பே, அதன் குணம் அறியும் முன்பே அதை நேசிக்கும் அன்புள்ளம் தாயுள்ளம். உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் தாயின் கருவறை. தாயின் கோபங்களிலும் அவரின் அன்பும் அக்கறையும் வெளிப்படும். வாழ்வில் தியாகம் செய்பவர் அப்பா, வாழ்வையே தியாகம் செய்பவர் அம்மா. தன் அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்பதை மனிதன் கடைசி வரை உணர்வதில்லை. உணரும்போது தன் தாய் உடன் இருப்பதில்லை. எனவே தாயின் அன்பை உணர்ந்து தாய்மையை போற்றி வணங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.